வில்லேஜ் மெடிசன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு ஆண்குறியின் விரைப்பு தன்மையை அதிகப்படுத்தும் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி ஆண்களின் ஆண்குறியின் விரைப்பு தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்ப எளிமையான மருத்துவம் தான் தொடர்ந்து நம்மளுடைய வில்லேஜ் மெடிசன் சேனல்ல சொல்லி வருகிறோம். அதனால மறக்காம நம்மளுடைய வில்லேஜ் மெடிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இதற்காக நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா அமுக்குராங்கலங்க எடுத்திருக்கிறோம். இந்த அமுக்குராங்கலங்க நல்ல பொடியா அரைச்சு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்காங்க. இப்ப பாருங்க, இந்த அமுக்குராங்கலங்க நல்லா பொடியா அரைச்சு சலிச்சு நம்ம எடுத்திருக்கிறோம். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல சுடுதண்ணிய கொதிக்க வச்சு அதுல ஊத்திக்காங்க. அதுக்கு பிறகு இந்த அமுக்குரங்கலங்க பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிய இந்த சுடுதண்ணில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இத ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கு பிறகு இத நீங்க அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தேன் கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி கண்டினியூவா நீங்க சாப்பிடுங்க. நீங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்களா இருந்தா தேன் சேர்க்க வேண்டாம், நீங்க அப்படியே வெறுமனாகவே இத சாப்பிடலாம். இந்த மாதிரி கண்டினியூவா இரவு நேரங்களில் தாம்பத்தியம் போறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிடணும். அதாவது நாம சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளுமே அது நம்மளுடைய உடலில நல்லா ஜீரணம் அடைந்து அது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு செல்வதற்கு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அதனால சராசரி நீங்க 2 மணி நேரம் கழித்து நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுடைய ஆண்குறியின் விரைப்பு தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அமுக்குராங்கலங்கு பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வம் என்றால் குதிரை என்ற பொருள். ஏன்னா குதிரை பலத்தை நம்மளுடைய உடலுக்கு தரக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் இந்த அமுக்குராங்கலங்கு. கட்டாயம் நீங்க பயன்படுத்துங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சரி, இந்த மருத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.